ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த மறுநாளே வந்து நான் வந்து ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து தங்கச்சி வந்து ஊர்லேருந்து வந்துருந்துச்சு. நான் என்னடா இதுட்டின்னு, தங்கச்சி ஏன் இப்போ ஊர்லேருந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவங்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து தங்கச்சி வந்து இதே என் திடீர்னு வந்தானா, அம்மாவுக்கும் கொஞ்சம் கவலை இருந்துச்சு ஏன் இந்த மாதிரி வர்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நினச்சி பார்த்தோன்னா, அவள் வாழ்க்கையை வந்து அம்மா அப்பா தான் வந்து தேவையில்லாமல் இங்கே கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு தான் நான் திட்டினேன் அம்மாவை கூட. ஏன்னா அவள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கப்போ இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வெளிநாட்டில் இருந்தேன். அதனால வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இது பண்ணாங்க. நானும் வந்து சரி மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த அளவுக்கு விசாரிக்கலை, ஃப்ரெண்ட்ஸுங்க மூலயமா விசாரிக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் போய் பார்த்தாலும் தெரியும், வீடு எதுவுமே கிடையாது, வேலையும் ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு. அவங்க அப்பா வந்து ஒரு கடை வச்சுருக்காரு, அதை வந்து சும்மா பார்த்துட்டு போயிட்டு அப்படி தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அதுக்கப்புறம் நானும் வந்து ஒரு இதான் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அம்மா வந்து புலம்பிகிட்டு இருந்தாங்க, ஃபோன் பண்ணுறப்ப நம்ம தெரியாமல் தங்கச்சி கொண்டா இங்கே ரொம்ப இது பண்ணிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு சொன்னேன், இது மாதிரி நீ சொல்கிறது கரெக்டு தான்மா, நான் இல்லைங்களே ஒரு சில விஷயங்கள் வந்து நான் அப்பயே சொன்னேன், நல்லா விசாரிங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னோடனே, இருக்கட்டும் விசாரிக்கட்டும் பண்ணட்டும்னு நான் வந்து அதுக்கப்புறம் விசாரிக்கட்டும் பண்ணட்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்கள் கேட்கலை, மாப்பிள்ள வசதி அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு சொல்லி நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. ஆனால் வந்து நான் அன்றைக்கே சொன்னதை யார் கேட்டீங்க பண்ணீங்க அப்படின்னோடனே, புரியுதுடா நான் இல்லைங்களே, நீ வந்து எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. இருந்தாலும் வந்து நம்ம என்ன தான் ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சாலும் பண்ணாலும் நம்ம வந்து அந்த நேரம்னு ஒன்று இருக்குது, அது நடக்கணும்னு இருக்குது, அதனால் நடந்துருச்சு, நம்ம அதை எப்படி சரி பண்ணணும் தான் பார்க்கணும் அப்படின்னோடனே, என்னத்தம்மா சரி பண்ண சொல்கிற, அந்த பையன் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டாங்க. நானும் வந்து மாமாவும் எத்தனை தடவை தெரியுமா வந்து தங்கச்சிட்ட சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து கொஞ்சம் கூட வந்து அவங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணல, படிச்சிருக்கான் பண்ணியிருக்கான், போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாதானமா வேலை கிடைக்கும் பண்ணும் செய்யும், நீ எதுவுமே வந்து அட்டன் பண்ணாமல் இது பண்ணிக்கிட்டு இருந்தால் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே. அதுக்கடுத்தது வந்து நானும் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், நான் சித்தப்பா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் கூட வந்து அதுக்கு வந்து அந்த இதுங்கிறது கிடையாது, அந்த பையனுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது, நம்மளும் எவ்வளோ தான் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் வந்து இல்லைப்பா, நம்ம தங்கச்சி வாழ்க்கைக்காக நம்ம பார்த்து தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம், வேறு வழி கிடையாது, நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும், நம்ம பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், நல்லதோ கெட்டதோ நாளைக்கு நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அது சரி தான்மா, இருந்தாலும் நம்ம ஒரு பாதையை தான் காட்ட முடியும், அவங்களாம் வந்து அதை இது பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுங்க அதெல்லாம் பற்றி நீ யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு நீ குழப்பிகிட்டு இருக்காதம்மா, உனக்கே சுகரு ப்ரெஷர்லாம் இருக்குது, நீ வந்து அவள் வாழ்க்கையை இது பண்ணிட்டு இருக்கட்டும், ரெண்டு மூணு நாள் இருக்கட்டும், அந்த பையன் என்ன பிரச்சனை என்னங்கிறத நம்ம அப்புறம் கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் இருந்ததுக்கப்புறம் நான் தங்கச்சி கூப்பிட்டு பேசினேன், என்னம்மா என்ன பிரச்சனை, ஏன் திடீர்னு வந்திருக்கிறேன்னு கேட்டதுக்கு, எனக்கு வந்து அவங்களோட வாழ்கிறதுக்கு வந்து விருப்பமே இல்லை, வாழ விருப்பம் இல்லை, நான் வந்து டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னோடனே எனக்கு உடனே இதாக இருந்துச்சு. ஏமா கல்யாணம் ஆகி இப்போ மூணு வருஷம் ஆக போது, குழந்தை இல்லை எல்லாம் இல்லை, இருந்தாலும் வந்து நீ வந்து இது மாதிரி வந்து இப்படி இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் சொன்னேன், இது மாதிரி வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு வந்து நானும் எவ்வளோ தானே பொறுமையாக இருக்கிறது, நீங்கள் அவங்க நம்ம வீட்டில் போட்டு நகையெல்லாம் வாங்கி அடகு வச்சு செலவு பண்ணார், அவங்க அப்பாவும் கடை வச்சுருக்கதையும் ஒழுங்காக பார்த்துக்காம பண்ணாமல் அதில் இருந்தாலும் அவர் பண்ணனா பொழுதுனைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரு பொறுப்பே இல்லை, குழந்தை இல்லை சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் பண்ணலாம்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கும் வர மாட்டேங்கிறாரு, எதுக்குமே சரிப்பட்டு வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், நான் வந்து ஒர்க் பண்ணி இப்போ நான் ஏன் செலவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா எங்கள் மாமியார் மாமனார் ரெண்டு பேருமே வந்து பேசி சொல்லி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது மாதிரி உங்கள் புருஷனுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணோம் செஞ்சோம், இப்போ உனக்கும் வந்து எல்லாமே இது பண்ணுறோம், அவன் ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இது கிடையாது அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது பேச ஆரம்பித்தோடனே எங்களால் ஒன்றுமே இது பண்ண முடியல, என்னடா இது இவங்க பேசுகிறாங்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் வந்து ஒன்றுமே வந்து சொல்ல முடிய மாட்டேங்குதுன்னு. அதனால் நானாகவே பக்கத்தில் இப்போ ஒரு ஆறு மாதமாக வேலைக்கு போயிட்டுருக்கேன், வேலைக்கு போயிட்டு தான் என்னோடய செலவை நான் பார்த்துக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் காமிக்கிறதா இருக்கட்டும், எனக்கு பொருள் வாங்குறது எல்லாமே வந்து நான் அவங்ககிட்ட கேட்காம நானே வந்து என்னோடய செலவை
பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேனே. அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ அவங்க 6 மாதமாக எதுவும் பேசாமல் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிகிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவ்வளோது பேசுகிறாங்களே, இவருக்கு கொஞ்சம் நாச்சும் நம்ம ஒய்ஃப் எப்படிலாம் பேசுகிறாங்க, இதுக்காகனாச்சும் நம்ம ஒரு வேலைக்கு போகணும் பண்ணணுங்கிற ஒரு அக்கறையுமே அவருக்கு கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொன்னிச்சு.